அல்ஹம்துலில்லா. அருமை சகோதரர்களே, இந்த ஜமாத்து வேறு எந்த ஒரு ஜமாத்தை போன்று அல்லாமல் தமிழக அளவிலே மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு ஜமாத். இப்படி இந்த ஜமாத்து விமர்சனத்திற்குள்ளாவதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன, இந்த ஜமாத்தில் உள்ள நாம் அதற்கு என்ன விடைகளை தெரிந்திருக்கின்றோம் என்பதை ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த ஜமாத்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஆதாரபூர்வமான அடிப்படையில் இருப்பதுடன் சரியான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் குர்ஆனுக்கு அது முரண்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடையும் நாம் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைப்பாட்டின் காரணமாக தான் நாம் மிக கடுமையான முறையிலே விமர்சிக்கப்படுகின்றோம். அதனால் ஜமாத்தில் உள்ளவர்கள் இவங்களா, இவங்க புகாரில் உள்ள ஹதீஸே எடுத்துக்கிற மாட்டாங்களே என்று நம்மிடத்தில் நம்மை பற்றி தொடர்ந்து தவறான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பள்ளிக்கு போகக்கூடாது என்று பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷமிகளெல்லாம் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் புகாரியில் உள்ள ஹதீஸ்களை இவர்கள் மறுக்கின்றார்கள் என்ற ஒரு வாதம் வருகின்ற பொழுது அதை பற்றி உள்ள ஒரு தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பொதுவான ஒரு அடிப்படையில் எது எது ஆதாரம் இல்லாமல் இருக்கின்றனவோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அடிக்கடி உங்களிடத்தில் சொன்ன ஒரு சம்பவம் தான் மலக்குகள் மீது ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல பூமிக்கு அனுப்புகிறான், போய் மனிதனை படைக்கிறதுக்காக வேண்டி மண் எடுத்துட்டு வா என்று அனுப்புகிறான். ஜிப்ரீல் போகிறாரு, மண் கிடந்து கதறுது. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், என் மேலே கையை வச்ச சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறேன். ஜிப்ரீல் இங்கேருந்து பயந்து போயிட்டார். அப்புறம் அதற்கடுத்து அல்லாஹு தஆலா மீக்கால் அனுப்புகிறான், நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அவர் வர்றார். அதை மாதிரி பூமி இருந்து ஒரு சொட்டு கூட நீ கை வைக்கக்கூடாது, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் எதுவும் எடுக்கக்கூடாது என்று அது மலக்கை பார்த்து சத்தம் போட்டவுடனே அது போடுற சத்தத்தை பார்த்துட்டு நம்ம இது மண்ட மண்ணிட்ட ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவர் திரும்ப போயிடுறார். கடைசியில் இஸ்ராஃபீல்னு ஒரு மலக்கு அவர் வர்றார். அவர் வந்து அந்த மண் சத்தம் போடும்போதெல்லாம் போ நீ என்னையே எதிர்த்து பேசுறியா என்று சொல்லி பிடிச்சி இழுத்து கொண்டு போய் அல்லாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அப்போ அல்லாஹ்வுத்தாலா நீ தான் மனிதனுடைய உயிரை வாங்கிறதுக்கு ரொம்பவும் தகுதியான ஆள் என்று சொல்லி நியமித்தான் என்று ஒரு சம்பவத்தை எழுதி வச்சாங்க. இது ஆரம்பத்தில் நர்கீஸுங்கிற பத்திரிகையிலெல்லாம் சகோதரர் பிஜி அவர்கள் எழுதியிருந்தாங்க. அப்போ நாம் இது என்னன்னு கேட்டால் இது மலக்குகளுடைய அந்த தன்மையை உரசி பார்க்கறது, அவங்களுடைய அந்த ஆற்றலையே கேலிக்குரிய ஒரு பொருளாக ஆக்கிறது. அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும்போது, அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும்போது, தி குவத்தின் இந்த தில் அரிஷி மக்கீன், அவர் அரிஷுடைய நாயனிடத்தில் மிக பலம் புரிந்தவர், ஸ்தரம் மிக்கவர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுத்தாலா பாராட்டுறான். அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அவருடைய கண்ணியத்தை குலைப்பது போன்று இந்த சம்பவம்லாம் இருக்கலாமா, இது ஆதாரபூர்வமான சம்பவமாக இருக்க முடியுமா, கிடையாது என்பதை நாம் மறுத்து வருகின்றோம். இதே போன்று பாருங்கள், அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் 102வது வசனம், இதை எல்லோரும் கொஞ்சம் எடுத்து பார்த்துருக்கங்க. இதனுடைய மொழிபெயர்ப்பை கண்டிப்பாக நம்முடைய தௌஹீத் ஜமாத் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்ன வருகின்றது என்றால், ஹாரூத்து மாரூத்து என்ற இரண்டு மலக்குகள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிஹரை கற்றுக் கொடுத்தானா, அவங்க மக்கள்கிட்ட வந்து சிஹரை கற்றுக் கொடுத்தாங்க என்று ஒரு இந்த வசனத்தை பின்னணியாக வச்சு சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சிஹரை பற்றி சொல்லி காட்டுறான். அதனுடைய தொடரில் இந்த ஹாரூத்து மாரூத்து என்ற ரெண்டு பேருடைய பெயர் இடம்பெறுகின்றது. அப்போ இந்த சம்பவத்திற்கு தோதுவாக, இந்த வசனத்திற்கு தோதுவாக ஒரு சம்பவத்தை அவங்க வந்து அப்படியே கட்டுறாங்க. எப்படி அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்சி முடித்து அவர் வந்தாச்சு, இன்னும் பூமியில் மனிதர்கள் இவ்வளவு அக்கிரமம் பண்ணுறாங்க, ரொம்ப கடுமையான முறையில் வந்து சேட்டை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி மலக்குகள் விமர்சிக்கிறாங்களாம்.
அப்போ அல்லாஹ் உடனே என்ன செய்கிறானா, நீங்கள் அவங்கள விமர்சிக்கிறீங்க, அவங்கள போல் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னு வைங்க, நீங்களும் அப்படி தான் செய்வீங்க, அதனால் உங்களில் ஒரு ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்க, நான் பூமிக்கு அனுப்புகிறேன், அவங்க எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை அங்கேருந்து தேர்தலில் நின்ன மாதிரி மலக்குகள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ரெண்டு பேரும் பூமிக்கு வர்றாங்களாம். அவங்க வந்து பூமிக்கு வந்த உடனே முதல்ல தண்ணீர் அடிக்கிறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க, அப்புறம் விபரச்சாரம் செய்கிறாங்க, மனுஷனை விட தாண்டி இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் அந்த ஆருத்து மாருத்து என்ற மலக்குகள், அவங்க தான் இந்த சீரெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க என்று இப்படி ஒரு கதையை இந்த வசனத்துக்கு பின்னணியாக சொல்லி காட்டுகின்றார்கள். மலக்குகள் அவர்களுடைய தன்மையை பற்றி, அதாவது ஏற்கனவே ஆதம் இஸ்லாத்தை படைக்கும் போது அல்லாஹ் தஆலா அவர்கிட்ட கேட்குறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி மலாயிக்கா, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி, நான் பூமியில் ஹலீஃபத்தன் ஒரு மனிதனை வந்து உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க கேட்குறான், காலா தஜாலு ஃபியா, நீ இந்த பூமியில் மை யுஃப்சிது ஃபி, அந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஓ எஸ்வி குத்திமா, ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஆட்களையா நீ படைக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதற்கு அல்லாஹாலா உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் என்று பதில் சொல்கிறான். உடனே மலக்குகள் அந்த இடத்துலையே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இதுதான், அதாவது இது ஏற்கனவே அல்லாஹ் கேட்டதுனால அவங்க இப்படி ஒரு பதிலை சொல்கிறாங்க. இது ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த மாதிரி வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மலக்குகள் இறைவனிடத்தில் எதிர்த்து பேசினதாக ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவர்களை பற்றி சொல்லும் போது, லா யஸ்பிகூனஹு பில் கௌலி, அவங்க அல்லாஹ்விடத்தில் வந்து ஒரு வார்த்தை கூட முந்தி பேச மாட்டாங்க. இதுதான் மலக்குகளுடைய தன்மை. அப்போ அவங்க மனிதன் அப்படி படைச்சிட்டிய என்றெல்லாம் எதிர்த்து பேசியது போன்ற ஒரு நிலையும் கொண்டு வந்து அவங்க இந்த பூமியில் வந்து சிகரை வர கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வசனத்தினுடைய பின்னணி அப்படி தான் அமைந்திருக்கின்றது, சிகரை வர கற்றுக் கொடுத்தாங்க என்றெல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்போ மலக்குகளை இப்படி களங்கப்படுத்துறது, இதெல்லாம் வந்து இது ஓரளவுக்கு கற்பனையான செய்திகள், ஆதாரம் இல்லாத செய்திகள், இதை நாம் மறுத்து விடுகிறோம். இதற்கெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அவங்க எதில் நம்ம இடத்தில் வந்து ஆட்சேபனை செய்கின்றார்கள் என்றால், எது ஆதாரபூர்வமான செய்தியாக இடம்பெறுகின்றதோ அந்த செய்தியிலே தான் அவர்கள் ரொம்ப நம்மை கடுமையான முறையில் விமர்சிக்கிறாங்க. இவன் பாருங்கள், மலக்குல் மௌத்து, மலக்குல் மௌத்துன்னு இருக்கிறாங்க. இஸ்ராஃபீல் தான் என்பவர் ஒரு பாத்திரம் கிடையாது, உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. அவங்க மூசா அலைஹிஸ் ஸலாம் வர்றாங்க, வந்து உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி அவன் வரும் பொழுது ஒரு அடி அடிச்சார். யார்? மூசா அலைஹிஸ் ஸலாம். ஒரு இழுப்பு இழுத்த உடனே கர்ருன்னு அப்படிங்கிருந்து நேராக அல்லாட்ட போயிறார். போன உயிரை வாங்க போனால் அவர் நம்மளை செவுட்டில் இழுத்துட்டார், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது உடனே அல்லாஹ்வுத்தால சொல்கிறானா, திரும்பப்போ மூசாவை கூப்பிட்டு ஒரு காலமாடு அதனுடைய மேலே அவரை கை வைக்க சொல்லு, முடியை பிடிக்க சொல்லு, அந்த அளவிற்கு அவருக்கு உலகத்தில் வாழ்க்கை இருக்குது என்று போய் சொல்லிவிடு. நான் சொல்கிறேன், அங்கேருந்து வர்றார் மலக்குள் முகத்து வந்து இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு சொன்ன உடனே இப்படி இப்படி சொல்கிறாரு. சொன்ன உடனே மூசா அலைஹிஸ் ஸலாம் கேட்குறாங்களாம், இது புகாரில் வரக்கூடிய செய்தி தான். மூசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கேட்குறாங்க, சரி அந்த இவ்வளவு ஒரு குத்து முடி பிடிச்சா எவ்வளோ இருக்கும், எப்படியும் குறைஞ்சது ஒரு ஒரு 1000 வருஷமாவது இருக்கும் அந்த அளவுக்கு, ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு வயசு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் என்ன ஆகுறது? அப்போ அதுக்கடுத்து மூசா அலைஹிஸ் ஸலாம் கேட்குறாங்களாம், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மூத்து தான் அல்லாஹ் சொல்கிறானா, அப்படின்னா நான் இப்பவுமே போயாரேன் என்று அவர் சொல்கிறார். இந்த செய்தி வந்து புகாரியில் இடம்பெற்றிருக்குது. இப்போ நாம் இதை ஆட்சேபனை செய்கிறோம், ஆதாரபூர்வமான செய்தி தான். ஏன் மலக்குல் மௌத்து அவர்களுக்குள்ள அந்த டியூட்டி இருக்குதே, அவர்கள் ஒஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லும்போது அவன் தன்னுடைய அடியார்கள் மீது அதாவது மிகைப்பவன், அடக்கி ஆளக்கூடியவன். ஓ இருசுரு அலைக்கும் ஹஃபலா, அவன்தான் உங்கள் மீது மலக்குகளை அனுப்புகின்றான். ஹத்தா இதா ஜா அஹதுக்குமுல் மௌத், உங்களில் யாருக்காவது மரணம் வந்துவிட்டால், தவஃபத்துகு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் இதற்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குகள் அவருடைய உயிரை கைப்பற்றி விடுவார்கள். ஒஹும்லாய் ஃபர்ரித்தூன், ஒரு சொற்ப நாளிகையை கூட அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வீணடிக்க மாட்டாங்க. பத்து பத்துக்கு உயிர் போகணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து உயிர் எடுத்து போயிடுவாங்க. அது அவன் அந்த மிரடுறது, அவன் ஏதாவது அவனுக்கு ஒரு 10 பொம்பளை பிள்ளை இருக்குது அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். என்ன செய்கிறது, அந்த பிள்ளை கரையேற்றாமல் இப்படி போயிட்டாரு, அவருக்கு ஒரு 3 லட்சரூபா கடன் இருக்குது அல்லது ஒரு 5 லட்சரூபா கடன் இருக்குது,
எதையும் அவங்க பார்க்க மாட்டாங்க, கடையை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் மலக்குகளுடைய தன்மை. அவங்க வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு தான் அவங்க கட்டுப்படுவாங்களே தவிர, அலைஹா மலாயிக்கத்துன்களால் நரகத்தின் மீது மலக்குகள் இருக்கின்றார்கள், ஷிதாதுன் ரொம்ப கடுமையானவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுறான், அப்ப லா யாசூன் அல்லாஹ் மாமரகம், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காங்களோ அதில் கொஞ்சம் கூட அவங்க பின்னங்க மாட்டாங்க, மாறு செய்யவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது இங்கு மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த உயிரை கைப்பற்ற வந்த மலக்கு அவருடைய அந்த கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி இல்லையா? இது குரானில் உள்ள வசனத்தோடு இது மோதக்கூடிய ஒரு சம்பவமாக இல்லையா? அப்போ இது போன்ற இந்த சம்பவங்கள்லாம் புகாரியில் வந்திருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன் குரானுக்கு மோதுது? ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோளாறு இருக்கின்றது என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மலக்குகளை பற்றி மிக கண்ணியமான முறையில் சொல்லி காட்டுறான், ஒளில்லாஹ் எஸ்துது மாஃபி சமாவாத்தி உமாஃபில் ஆர்து மின் தாப்பா, வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கு சஜிதா செய்கின்றன, ஒல் மலாயிக்கத்து மலக்குகளும் அவனுக்கு சஜிதா செய்கின்றார்கள், ஒஹும் லா இஸ்தக்பிரூன் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள், யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகியும் தங்களுக்கு மேலுள்ள இறைவனை அவர்கள் அஞ்சு கொண்டிருக்கின்றார்கள், ஒ யஃபாலூனமா மரோன் அவர்களுக்கு என்ன கட்டளை இடப்படுகின்றனவோ அந்த கட்டளையை அவர்கள் அப்படியே செய்யக்கூடியவர்கள். அவன் நாம இந்த மலக்குகள் விஷயத்தில் அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி அவங்க வந்து அந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது, அல்லது அவங்க இப்படி இந்த உயிரை கைவிட்டு வரும்போது மூசாவே இறை தூதர்கள்லாம் வந்து மர்மியை போதிக்க வந்தவங்க, அவங்க வந்து ஆகரத்துக்கு போகிறதுக்கு தான் விரும்பப்படுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரும் பொழுது ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தான், இந்த உலகத்தையும் அவர் தேர்ந்தெடுத்துக்கிறலாம் அல்லது ஆகரத்தை கூட அவர் தேர்ந்தெடுத்துக்கிறலாம் என்று இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சபையில் இருக்கக்கூடிய அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அந்த பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க, என்ன இது சொன்னது இந்த செய்தி தானே, இதுக்கு இது இதற்கு எதுக்கு வந்து அபூபக்கர் இப்படி அழணும், ஏன் இவர் இப்படி அழுகின்றார் என்று கேட்கும்போது தான் அதற்கு தான் அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாவே சொல்கிறாங்க, இவர் வந்து என்னுடைய இவரை வந்து நான் நண்பராக தேர்ந்தெடுத்திருப்பேன், அல்லாவை நான் அல்லாஹ் என்னை நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டதன் காரணத்தினால நான் அப்படி செய்ய முடியல என்று அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த சுதாரிப்பு தன்மையை புரிஞ்சு கொண்டு சொல்கிறாங்க. என்ன அபூபக்கர் புரிஞ்சுக்கிட்டாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள் நெருங்க போகுது, ஆகிறதை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க என்று சொல்லும்போதே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மர்மை என்று வரும்பொழுது அதை நோக்கி ஓடுறதுக்கு தான் அவங்க இருப்பாங்களே தவிர, இது மாதிரியான அது மலக்குகள் மூலத்தை போய் இழுத்துட்டு அடிக்கிறதுனா என்ன சும்மா சார், நம்ம ஊரில் உள்ள போலீஸாங்கிறேன், போலீஸை எழுத்து அடிக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி இது போன்ற ஒரு கற்பனையான ஒரு செய்திகள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இது புகாரில் இடம்பெற்றிருக்குது. இது மாதிரி இந்த செய்திகளை எல்லாம் சொல்லித்தான் இவன்லாம் யார் தெரியுமா, புகாரில் உள்ள ஹதீஸை மறுக்கிறான் என்று நம்மை பற்றி தவறாக சொல்கிறான். அதற்கு இன்னொரு விளக்கத்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றால் தெரிஞ்சிடும். பாருங்கள், சஹ்லா பின்த் சுஹைல் அப்படிங்கிறவங்க, இவங்க யாருன்னா ஹுதைஃபா அபு ஹுதைஃபாவுடைய மனைவி. அவங்கள்ட்ட வந்து சாலிம்ங்கிற ஒரு இளைஞர் வேலை பார்க்குறாங்க, சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாங்க. இந்த சாலிம் அவங்க வீட்டிற்கு வரும் பொழுது இவங்க வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் திரை அதாவது புர்கா போட்டு தான் பார்க்கணுங்கிறவங்கள புர்கா போட்டு தான் பார்க்கணும். இப்போ இவங்க அடிக்கடி வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்போ அவங்க சஹலா வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை இவர் என்னுடைய வீட்டுக்கு வர்ற வாலிபராக இருக்கார், இப்படி வரும்பொழுது எனக்கு கொஞ்சம் ரொம்பவும் சங்கோஜமாக இருக்குது, மார்க்கப்படியும் அது கூடாது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் ரசூலுல்லா சொல்கிறாங்க, நீ இவருக்கு அருந்து ஈஹி அவருக்கு நீ பால் கொடு அப்படிங்கிறாங்க. அவருக்கு நீ பாலை கொடுத்துட்டா நீ அவருக்கு தாயாராக ஆகிடுவ, அவர் உனக்கு பிள்ளையாக ஆகிடுவார் என்ற ஒரு செய்தி. இது எதில் இடம்பெற்றிருக்குது? முஸ்லீமில் 2638 2639 இந்த மாதிரியான இந்த இதில் இடம்பெற்றிருக்குது. இப்போ இந்த செய்தி இருக்குல்ல, இதனுடைய அடிப்படையில் இப்போ சமீபத்தில் சவுதியில் ஒரு ஃபத்வா ஒன்றும் உபை கான் அப்படிங்கிற ஒரு மார்க் அறிஞர் அவர் சமீபத்தில் பத்திரிகையில் வெளியிட்டார். இது அமெரிக்காவில் உள்ள ஆங்கில பத்திரிகைகள் பூரா பெரிய அளவில் பிரச்சனையாகி போச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வந்து இந்த அந்த சமயத்தில் வந்து அபுதாபிக்கு போயிருக்கும்போது இந்த செய்தியை நானும் பார்க்குறேன்.
அதில் அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்த என்ன பிரச்சனையை ஒட்டி அவர் சொல்கிறாருன்னா, சவுதியை பொறுத்தவரையில் டிரைவர்கள் இருக்கிறாங்கள்ல, அந்த டிரைவர்கள் வந்து வெளிநாட்டில் இருந்து தான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊர்லேருந்து போகிறாங்களே பெரும்பாலும் டிரைவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த டிரைவர்கள் வந்து வீட்டில் வந்து அடிக்கடி மிங்கிள் ஆகிறது, குடும்பத்தோடு வந்து சேர்ந்து இருக்கிறது, அவங்க தான் வந்து சமயத்தில் வந்து மகரமான ஒரு மகரம் இல்லாத இவர் அந்த வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை நீண்ட தூரத்துக்கு தனியாக காரில் கூட்டு போகன்றிருக்குது. அப்போ இதை மாதிரியான இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்த இதற்கு என்ன செய்கிறது? நம்ம நாட்டில் தான் வந்து நினைச்ச மாட்டாங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டானுவோம். அதெல்லாம் பார்க்குறீங்களா என்ன, இந்த காரில் அழைச்சிட்டு போகிறானுல்ல, இது வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ தான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு விடலை பிள்ளையை அப்படியே வந்து கொண்டுட்டான். மக்கள்லாம் வந்து எங்கிட்ட கொடுங்க அவனை வந்து நாங்கள் கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க, விடலை பிள்ளை. அதுபோல் ஒரு சின்ன பையன் பருவம் அடையக்கூடிய தருவாயில் உள்ள அந்த பெண்ணை வந்து பிள்ளைய சின்ன பிள்ளை, அது சடங்காக கூட இல்லை, பருவத்தில் இருக்குது, கற்பழித்து அதை கொன்னுட்டு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டான். அது தமிழ்நாடே வந்து அப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்குது, பார்க்குறோமா இல்லையா? அப்போ இந்த இப்போ நம்ம ஊர்லலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிள்ளை போய் படித்தா போதும் அப்படின் தான் நினைக்கிறாங்களே தவிரல, இந்த காரில் போகிறானு தெரியுமா, ஷெய்த்தான் ஓய்வனை வந்து பாருங்கள் அந்த காரில் அந்த இசையை வந்து அப்படி கூட்டி வச்சுக்கிட்டு, அதே போல் ஆட்டோவிலையும் ஷெய்த்தான்கள் இருக்கிறானோ, நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் எல்லா ஆட்டோக்காரனும் சேர்ந்துக்கிட்டு லுஹா வந்து ஜும்மாவில் ஆட்டோக்காரன் பேசிட்டார் அப்படிங்கிறக்கூடாது. இது வந்து பொதுவாக இந்த மாதிரி சொல்லும் போதே கெட்ட ஆட்டக்கிறோன்னு தான் சொல்கிறோன்னு அர்த்தம். இவனோட என்ன செய்கிறானோ அந்த பாட்டை வந்து போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைகளையும் ஏற்றி வச்சுட்டு, அதாவது பக்க இந்த அளவுக்குன்னா அந்த பிள்ளைகள் அப்படி விடலை பிள்ளைகள் வந்து வந்து இந்த டிரைவரோட முதுகோட முதுகாக சேர்ந்து உட்காந்துருக்கிறார். ஏண்டா உங்களுக்கெல்லாம் மானம் கேட்க இப்படி தான் கேட்க தோணுது, பெற்ற தகப்பனாக இருக்கீங்களே தாயாக இருக்கீங்களே, மான ரோசம் இல்லை, சூடு இல்லை, சுரணை இல்லை, இப்படி நம்முடைய பிள்ளைய வந்து ஒரு ஆட்டோ, அவன் யார் அவன், அவன் இந்த மாதிரியான ஒரு அவனுக்கெல்லாம் வக்கர புத்தியே இல்லையா அவன்லாம், என்னடா இது எம்மி. அதனால் இந்த ஷெய்தான்கள்லாம் வந்து இந்த கார் அந்த காரில் இசையை வச்சுக்கிட்டு வரான் தெரியுமா, இவங்க பிடிச்சி இவனெல்லாம் கட்டி வச்சு உரிக்கணும், அவ்வளவு மோசமான ஆட்கள் இந்த இவனோடு சேர்ந்து இந்த பிள்ளைகளை அனுப்புறது. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு மோசமான முறையில் நம்ம நாடு போயிட்டு இருக்குது. அதாவது இப்போ அந்த யார் ஓரளவு கொஞ்சம் இறையச்சம் உள்ளவளாக பாருங்கள், தெரியும் நம்முடைய ஆட்டோக்காரன் நம்ம பிள்ளைகளை அனுப்புறதுக்கு யார் தகுதியானவங்கிறத பார்த்து உங்களை பிள்ளைகளை அனுப்புங்க. அப்படி அது போய் ஒன்றும் படித்து கிளிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் விட முடியுமான்னு பாருங்கள். இல்லை பொதுவாக வந்து நடந்து போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குதான் பாருங்கள். அல்லது ஆட்டோ ஓட்டக்கூடிய ஆட்கள் ஓரளவு கொஞ்சம் நல்லவங்களா நமக்கு தெரியும், அந்த அளவுகோல் இல்லாத அளவிற்கு அது கல்யாணம் முடித்தாங்களா, அது மாதிரியான ஆட்களாக பாருங்கள். இந்த இப்போ இந்த அழைச்சிட்டு போய் கொண்டான இந்த ஷெய்தானும் கல்யாணம் முடித்தவன் தான். அவ்வளவு மோசமான ஒரு நிலையில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே உள்ள ஆட்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, இதை கவனிக்கிறதே கிடையாது. அவன் சவுதியில் என்ன செய்கிறான்னா, இந்த பிள்ளைகளை வந்து பொம்பளை பிள்ளைகளை அனுப்பும் பொழுது அவன் வெளிநாட்டில் உள்ள ஆட்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறான். இப்போ அவர் சொல்கிறாரு, இவன் இந்த பிள்ளைகள்லாம் தனியாக கூப்பிட்டு போகன்றிருக்கு, டிரைவரும் வீட்டில் வந்து வந்து மிங்கிள் ஆக வேண்டியிருக்கு, ஒன்றா எப்போ பார்த்தாலும் அடிக்கடி உள்ளே வர வேண்டியிருக்கு, எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. அதனால் அந்த வெளிநாடு போகிற ஆட்கள் வந்து போகிறதுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகும். இது மாதிரியான வே இந்த டிரைவர் வேலைக்கெல்லாம் நம்ம ஊரில் உள்ள பிள்ளைகள் அதிகமான பேர்கள் கத்தரில் டிரைவர் வேலை தான் பார்க்கணும், தூங்குறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டாங்க. திடீர்னு வந்து கடற்கரைக்கு போகணும்பா, நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு போவோம், திடீர்னு அங்கே போய் சோறை கொடுத்துருவாம்பா, கொடுத்துட்டு வரணும். இந்த மொபைல் வேறு வச்சுருக்காங்களா, எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அவன் அது மாதிரி ரொம்ப கடுமையான ஒரு வேலை. இப்படி வெளியில் வந்து அவங்க இந்த மாதிரி வெளியில் இருந்து ஆட்களை வச்சுருக்கிறாங்க, இப்படி ஒன்றாக சேர்ந்து பழக வேண்டியிருக்குத. அதுக்கு தான் அவர் உபைக்கானுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹதீஸை எடுத்து காட்டி நீங்கள் பால் கொடுத்துருங்க அப்படின்ன உடனே சவுதியில் உள்ள பெண்கள்லாம் வந்து இளம் பெண்கள்லாம் சொல்கிறாங்க, கல்யாணம் முடித்த புதுசில் உள்ளவங்க அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவங்க சவுதியில் ஏற்கனவே வந்து எங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், கத்தரில் கொடுத்துட்டான், அதுபோல் துபாயில் பெண்களுக்கு வண்டி ஓட்டுறது கொடுத்துட்டான், பஹ்ரைனில் கொடுத்துட்டான், குவைத்தில் கொடுத்துட்டான், சவுதியில் மட்டும் கொடுக்கல. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ தெரியுமா, ஒன்றும் நாங்கள் எங்களோட டிரைவருக்கு பால் கொடுப்போம், அல்லது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, எங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸுக்கு நீங்கள் அனுமதி தாங்க. இந்த ஃபத்வா வச்சுக்கிட்டு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொன்று அந்த பெண்களை கேட்குறாங்க, ஆனால் ரொம்ப அழகான முறையில் அவ்வளோ வந்து அந்த பத்திரிகையில் போட்டது தான், அதில் அவங்க வந்து கேட்குறாங்க, அதாவது நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே,
வளர்ந்து தலைக்கு வசனம் வளர்ந்த எங்கள் நாங்கள் பெத்த பிள்ளைகளுக்கே பால் கொடுக்கறது கிடையாத, நீங்கள் வெளியில் உள்ள ஆட்களுக்கு இப்படி பால் கொடுக்க சொல்கிறீங்களே, என்னையா சட்டம் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்களான்னு சிந்திச்சு பாருங்க. தௌஹீத் ஜமாத் இந்த ஹதீஸை விமர்சிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம் மீது இவன் என்ன சொல்கிறான், அதில் வந்து நிறைய சைத்தானம் நம்ம கிளம்பி நம்மளை வந்து பாருங்க புகார் உள்ள ஹதீஸை அவன் மறுக்கிறான். முஸ்லீம் உள்ள நீ செயல்படுத்துகிறான் இந்த ஹதீஸை, உன் வீட்டில் நீ வந்து என்ன செய்ய, வெளியில் உள்ள ஆளை வந்து என்ன செய்ய, வேலைக்கு வை, உன் மனைவி வச்சு பால் கொடுத்து மகனாக்கிய முடியுமா இது? இந்த ஹதீஸ் செயல்படுத்துறதுக்குரியதாக இது? ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்கள். இப்போ அதான் அவங்க கேட்குறாங்க, சரி இந்த ஃபத்வா இப்படிலாம் நீங்கள் கொடுத்தீங்கல்ல, நாங்கள் ஒன்று கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஃபிலிப்பைனில் இருந்து நிறைய பொம்பளையாக வரவழைச்சிருக்கிறோம், ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய பெண்களை வரவழைச்சிருக்கிறோம், ஒவ்வொரு ஆளையும் வந்து அந்த அடிமை பெண்கள்கிட்ட பால் கொடுக்க சொல்லுங்கள், எல்லாம் அக்கா தங்கிச்சு ஆகிடுவாங்களே அப்படின்னு புத்தலாக கேட்குறாங்க. அடிமைக்கு வச்சு அடிமை வேலைக்கு நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்கல்ல, வீட்டில் பெண்கள் அவங்க வந்து வேலைக்கு வச்சுருக்கிறாங்க, அப்படி வேலையை வச்ச ஆள்களை பூரா வந்து பால் கொடுக்க சொல்லுங்கள். பால் கொடுக்க சொல்லிட்டா எல்லோரும் வந்து அக்கா தம்பி அண்ணன் இந்த மாதிரி உறவாக போயிடுமே, எல்லோருமே சகோதர சகோதர ஆகிடலாமா அப்படின்னு சொல்லி குத்தலாக கேட்குறாங்க. இதில் இன்னொரு சம்பவம், ஒரு டீச்சரை வந்து என்ன செய்கிறானோ ஒரு எழுத்துக்காரன் அவன் வண்டியில் வச்சு கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகும்போதே வந்து மேடம் அப்படிங்கிறான், ரொம்ப மரியாதை தான் பேசுவானோ, நீங்கள் எனக்கு பால் கொடுக்கணும்னா அந்த பொம்பளை சவுதி பொம்பளை கடுமையான முறையில் டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தையில் ஒன்றும் இல்லை, நான் அவங்க மகனாயிக்கிற விரும்புகிறேன், எறும்பு மாடு மாதிரி இருக்கான் தாடி வச்சுக்கிட்டு. இவன் வந்து என்ன சொல்கிறான், நான் உங்கள் மகனாயிக்கிறேன். அப்போ இந்த ஹதீஸு கேலி குத்தா, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லுவாங்களா, இந்த ஹதீஸை இது ஆதாரபூர்வம் இல்லாத ஹதீஸு, இது ஆதாரமான ஹதீஸாக இருந்தாலும் நடைமுறைக்கு இது சாத்தியம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்ல மாட்டாங்க, இந்த ஹதீஸில் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படி எடுத்துக்கொண்டு போகணுமே தவிர இது வந்து அது பால்குடி சட்டம் இருக்க அது ரெண்டு வயசுக்கு உட்பட்டது தான், ரெண்டு வயசுக்கு உட்பட்டது தான். அப்போ அதற்கு பின்னால் வந்து அந்த சட்டமே வராது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது வயிறு நிரம்ப குடிச்சிருந்தால் தான் அந்த பால்குடி சட்டம். பால்குடி சட்டம்னா என்ன, மார்க்கத்தில் வந்து என்ன இஸ்லாம் என்ன வச்சுருக்குதுன்னா, இப்போ என்னுடைய தாயாருக்கு, நான் என்னுடைய தாயார்ட பால் குடிக்கிறேன், அப்போ இப்படி குடிச்சிட்டு இருக்க சமயத்தில் என் தாயார் என்ன செய்கிறாங்க, பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்து அவங்க அதே வயசில் ரெண்டு வயசில் எனக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கும் சேர்த்து பால் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ பொண்ணு பார்க்குறாங்க பக்கத்து வீட்டிலே முடிச்சிக்கல, நம்ம ஊரில் தான் வந்து அடுத்த வீட்டில் முடிக்கிறது தான் ரொம்ப சிறந்தது, ஏற்ற வீட்டில் முடிக்கிறது அதுக்கு அடுத்து கட்டம், அந்த கொந்தில் முடிக்கிறது அதை விட தரஜா கூட, அதுக்கடுத்து அந்த தெருவில் முடிக்கிறது அதை விட தரஜா கூட, அதற்கடுத்து வந்து அடுத்த தெருவு கருங்குளத்துக்கெலாம் போயிடக்கூடாது, வெளியூருக்கெலாம் போயிடக்கூடாது, அது ரொம்ப மோசம். அப்போ இந்த மாதிரி வச்சிருக்கிறவ இவன் பக்கத்து வீட்டிலேயே பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ வந்து என்ன, அந்த பெண்ணுக்கு வந்து என் தாயார் பால் கொடுத்துருக்காங்களா சகோதரி, முடிஞ்சு போச்சு, கட்டவே முடியாது. தாய் வழியில் எப்படி எப்படி யாரை கட்ட முடியாதோ அது ஃபுல்லாக வந்து இதுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் பால்குடி சட்டம். அப்போ இப்படி இந்த மாதிரியான ஒரு சட்டம் மார்க்கத்தில் சொல்லப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லுவாங்களா? இஸ்லாம்ங்கிறது இவ்வளவு ஒரு சிந்தனைக்குரிய ஒரு மார்க்கம், இது கேலி பொருளாக ஆகுமா? மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறது. அப்போ இதைத்தான் வந்து நாம் வந்து கவனத்தில் வச்சுக்கிறோம். இது முஸ்லீமில் 2638வது ஹதீஸாக பதிவாக இருக்குது. இதை நாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி, நீங்கள் என்ன நினைப்பீங்களோ தெரியாது, தமிழகத்தில் துணிஞ்சு வைத்த ஒரு அல்லாஹ்வை அஞ்சிய சகோதரர் பிஜே மட்டும்தான். என்ன விமர்சனம் வந்தாலும் சரி நான் தாங்கிக்கிறேன். இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது கிடையாது. நான் இதனால தான் வந்து இன்றைக்கு சவுதியிலலாம் வந்து அவர் பெரிய அளவில் மின்னக்கூடிய அளவில் உள்ளவர், இங்கே உள்ள சைத்தான்கள்லாம் நம்மளோடு சேர்ந்து இருந்தவங்கலாம் வந்து அவரை பற்றி சவுதியில் இங்கே தாறுமாறான முறையில் தப்பான செய்திகள்லாம் சொல்லி பரப்பி வச்சுருக்காங்க. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. உலகத்தில் வந்து எவன் எதிர்த்து சொன்னாலும் சரி தான் நான் பயப்பட மாட்டேன் என்று துணிஞ்சு சொல்லிட்டு இருக்கார். இந்த விஷயத்தை தான் ஜமாத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து நம்மளை அழிக்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க, அழிக்கணும் சொல்லி ஓய்க்கணும் சொல்லி பெரிய அளவில் திட்டம் போட்டு, அதனால தான் நமக்கு எதிர்த்து எல்லாருமே நிற்கிறாங்க, நாம் மட்டும் தனித்து நிற்கிறோம். நம்மோடு இப்ராஹிம் சலாத்தில் எப்படி அல்லாஹ் இருந்தானோ அது போன்று இருந்து கொண்டு இருக்கின்றான். எந்த ஒரு இதுக்கு நாம் வந்து அல்லாஹ்வுடைய கிருமினால் கவலைப்பட போகிறது கிடையாது, கலங்க போகிறது கிடையாது. சத்தியத்தில் நாம் இருக்கிறோம். அவன் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன சொல்கிறோம் இப்போ? என்ன கேட்டால் நம்முடைய ஜமாத்துக்கு வர்றவனும் அது இந்த ஜமாத்தில் வர்றவங்க வந்து இந்த ஜமாத்தில் இந்த பள்ளிவாசல்லையே தொடர்புலேயே இருக்கணும். இடையில அப்படி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குரூப் அப்படியே கிளம்பி போகிறானுவோம்,
அப்படியே கிளம்பி கிளம்பி கடைசியில் வந்து ஜமாத்துக்கு, நம்ம ஜமாத்து எதிரில் இருக்க அந்த ஜமாத்தில் அந்த உள்ள பிள்ளையாசில் போய் தொழுகிறது அப்படின்னு அழிஞ்சு போவானோ அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களிடத்தில் அவங்க வந்து புகார் உள்ள ஹதீஸை நீங்கள் மறுக்கிறீங்களாமே, அது எவ்வளோ பெரிய புகாரி ஹதீஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கமெல்லாம் தெரியலன்னு வைங்க, போய் விழுந்துருவோம். அதுக்கு தான் இதை சொல்கிறோம். இதை குர்ஆன் கிளாஸ்லாம் நம்ம நடத்துகிறோம், குர்ஆன் கிளாஸ்க்கு அதுக்கு அடிக்கடி ஆட்கள் வர்றது கிடையாது. அப்போ இது மாதிரியான இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சு நம்முடைய ஜமாத்து என்ன சொல்கிறது, நம்முடைய ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் என்று கூறி, மலக்குகளுடைய கண்ணியம், இறை தூதர்களுடைய கண்ணியம், அவர்கள் அந்த விஷயத்தில் சிறு கலங்க கூட வரக்கூடாது. வந்தால் அது நாம் குர்ஆனுக்கே மாற்றமான ஒரு நிலைக்கு நாம் போயிடுவோம் என்ற ஒரு விவரத்தை புரிந்து நாம் செயல்படுவோமாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.